அப்படின்னு யார் சொன்னாங்க? இப்போ ரிலீஸ்க்கு மூணு படம் இருக்குங்க, அது ரிலீஸ் ஆகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கான்சியஸாக எடுத்த முடிவு என்னன்னா, இப்போ தியேட்டருக்கெல்லாம் போகும்போது சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான் விரும்புகிறாங்க எல்லாருமே. சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுன்னா முன்ன மாதிரி வந்து ரெகுலர் கமர்ஷியல் ஃபிலிம் பண்ண முடியாது. ப்ரீ கொரோனா வந்து சினிமா வேற, ஓடிடி வந்ததுக்கப்புறம் ரெண்டு வருஷம் வீட்லேயே உட்காந்து கான்டென்ட்டை டிவியில் இன்டர்நெட்டில் பார்த்து பழகிட்டாங்க. ஸோ தியேட்டருக்கு அவங்களை கூட்டிகிட்டு வரணும்னா வி நீட் டு கிவ் தம் அ ஃபினாமினல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ போன வருஷம் ஃபுல்லாகவே நான் வந்து என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலான்ற யோசனையிலேயே நான் படம் பண்ணல. இந்த வருஷம் நான் மூணு படம் ஓகே பண்ணியிருக்கேன். ஸோ 2023 மூணு படம் கண்டிப்பாக வரும். அதுக்குள்ளே எடுத்த மூணு படம் வரணுமே. ஸோ சைலண்டாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து நான் காணா போல இருக்கேன், சைலண்டாக இருக்கேன், அவ்வளோதான். ஹைதராபாத்தில் என் உடம்பு சரியில்லாமல் ஒரு நாள் பண்ண முடிட்டு வந்துட்டேன். இங்கே பயங்கர ஷூட்டிங் இருந்தபடியால் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தார். டைரக்டர் வர முடியல ஷூட்டில் இருந்தபடியால் கிருஷ்ணா அவர் தான் உட்காந்து எனக்கு அதை டப்பிங் பண்ணார். ரெண்டு நாள் போட்டிருந்தாங்க என்னோடய போர்ஷன் டப்பிங்கு. ஆனால் ஒரே நாளில் காலையிலேருந்து மத்தியானம் அப்புறம் லஞ்ச் பிரேக்கு ஈவினிங் ஒரு 6 மணிக்குள்ளே முடித்தார். அவ்வளோ நேர்த்தியாக பண்ணபோது எனக்கு தோண்டிகிட்டே இருந்தது, எப்படி செட்டில் வந்து திரு எங்களை அவ்வளோ அழகாக டைரக்ட் பண்ணாரோ அதே மாதிரி டப்பிங்கில் அந்த மொழியோட டிக்ஷன் ஆக்சென்ட் நான் தான் பேசணும்னு சொல்லி அவ்வளோ நல்லா பண்ணார். அவர் நீங்கள் கேட்ட கேள்வி சூப்பர் கேள்வி, கட்டாயம் அவர் டைரக்ட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் அவர் வந்து சுந்தர் பிச்சை ஆகணும்னு நினச்சிட்டு சுந்தரேஸ்வரர் கோயிலில் பிச்சை எடுக்கல. ஆக்டராக இருக்கிறவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று அது கீழே இல்லை, மேலே தான் அது. ப்ரொடியூசர் இஸ் ஆல்வேஸ் த ஃபஸ்ட், அதுக்கப்புறம் தான் டைரக்டர், டைரக்டர் கீழே தான் ஆர்டிஸ்ட், ஆர்டிஸ்ட்டு வந்து கும்பலாம் கிடையாது. ஸோ அதனால் அவர் வந்து ப்ரொமோஷன் தான் இருக்கார், அதுக்கு மேலே திருப்பி என் டைரக்டராகவும் ப்ரொமோட் ஆகணும்னு நான் கேட்டுக்கிறேன். கேட்டு ஆமாம் இந்த கேள்வி ஃபஸ்ட்டு கேட்டு அப்போ இந்த கேள்வி கேட்டிருந்தா இந்த கேள்விக்கு ஆன்சர் இங்கேருந்து வந்திருக்கோம். இல்லை நாங்கள் போட்டு காமிச்சிருக்கோம் ஒரு மலையாள படம் பிகாசோ, அப்புறம் பெல்பாட்டம் சத்யசிவா டைரக்டர், அப்புறம் ராயர் பரம்பரை, இது மூணு இருக்குது. மூணு இன்னும் அடுத்த படம் வந்து மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்னென்னா, போட்டு காட்டலன்னு இல்லை. இப்போ இந்த இடத்துல பேச வேண்டிய விஷயமே இல்லாது, ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ முன்னாடி ஓடிடியில் ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் அது அப்படியே இறங்கியிருக்கு. ஓடிடி கிட்ட பவர் போயிருக்கோ, படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்டேன். முன்னாடி படம் ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ கேட்கல, படம் நல்லா இருந்துச்சுன்னா டைரக்ட் ஓடிடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பேட்டர்ன் மாறி இருக்கு. இப்போ அப்புறம் என்ன பண்ணாங்க, படம் பார்க்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் வாங்கினாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மோஸ்ட்லி எனக்கு வர நியூஸ்லாம் தியேட்ரிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் ரிலீஸ் ஓடிடி ரிலீஸ் பண்ணலான்ற ஒரு பேட்டர்ன் போயிட்டுருக்கு. இதுவும் மாறும். ஸோ எவ்ரி திங் இஸ் அ ஃப்ளக்சுவேட்டிங், எல்லாம் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். மேபி 6 மந்த்ஸ் லேட்டர் தியேட்டர் பர்ஃபார்மன்ஸ் வேண்டாம், கதை லான்ச்சுன்னா வில் பை தி டிஜிட்டல் பிஃபோர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அன்பிரடிக்டபிள் பேட்டர்ன்ஸ். இல்லைன்ட்டார் சத்யாவும் ஐ மீன் சிவா நானும் பேசி அதுக்கான எந்த கான்செப்டும் ஒர்க் ஆகல. நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கழுகு 2 போகாததால் மேபி இட்ஸ் அதை ஆற விட்டு பார்க்கலான்னு. ஆக்சுவலி நான் இப்போது கடைசியில் நான் தான் பேசலான் இருந்தேன், எல்லாருக்கும் நன்றி சொல்லலான்னு. ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு நான் நன்றி சொல்லியாச்சு. ஸ்டேஜில் இல்லாதவங்க வர ட்ரை பண்ணவங்க
என்னுடைய மற்ற டெக்னீஷியன்ஸ், அது யானைக்காக இருக்கட்டும், மூஞ்சி சுவிக்காமல் ஆர்டிஸ்ட் என்ன முடியுமோ அதை வச்சு ஒரு விஷயத்த பண்ண யானைக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அப்புறம் ஆண்டனி, ஆண்டனி வந்து நான் வந்து இவ்வளோ பெரிய எடிட்டர், நான் என்ன இப்படி பண்ணக்கூடிய, ஏன்னா ஓடிடிகளை பொறுத்தவரையில் எடிட்ஸ் வந்து மல்டிபிள் வேர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ டைரக்டர்ஸ் கட் இருக்கும், அப்புறம் எடிட்டர்ஸ் கட் இருக்கும், அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் போகும்போது அங்கே ஒரு கட்டு வரும். ஸோ அவங்க சொல்கிற கரெக்ஷன் எதுவுமே பெருசாக பர்சனலாக எடுத்துக்காமல் அவங்களையும் புரிஞ்சிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வேலை செஞ்ச ஆண்டனிக்கு மிக்க நன்றி. அட்ஜஸ்ட்ன்றதை விட புரிஞ்சிக்கிட்டு வேலை செய்கிறேன், ஏன்னா ஓடிடிஸ் ஆர் அ டிஃப்ரெண்ட் பால் கேம், டோட்டலி எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். ஃப்ரம் ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜ் திருக்கே தெரியும், ஃப்ரம் த ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜ்லேருந்தே ஒரு டீம் ஒர்க் மாதிரி நடக்கிற ஒரு விஷயம். அண்ட் இதெல்லாமே ஒரு பாசிட்டிவ் ஆங்கிளில் தான் நான் சொல்லிட்டுருக்கேன். அவங்க பெர்ஸ்பெக்டிவ் உள்ளே வரும்போது ஒரு விஷயம் மாறுது, விச் இஸ் ஆல்சோ குட் ஃபார் தி ஆடியன்ஸ். ஏன்னா ஓடிடி ஆடியன்ஸ் அவங்களுக்கு தான் தெரியும், தியேட்டர் ஆடியன்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஓடிடி ஆடியன்ஸு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அந்த டேட்டா எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சுதான் இல்லை, அவங்களோட இன்புட்ஸும் ரொம்ப வேல்யூபுல்லாக இருந்திருக்கு. ஸோ அனு அவங்களுக்கு, அப்புறம் ரிதி, அப்புறம் சேனல் ஹெட் ஆலோக், இவங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் சீசன் டூ ரிலீஸ் ஆன அடுத்த நாள் ஃபோன் பண்ணி இட்ஸ் டூயிங் வெல், லெட்ஸ் டூ சீசன் த்ரீ சொல்கிறதுக்கு ஒரு obviously season 3 porona the numbers are good, the data is good, so thank you everyone and seekame ungala na sandhikira ennoda prasneetla nandri ipo paratta koodiya oru vishayam adukapram pathina camera work vandu solla vendam neenga serious kandipa paathirpinga romba nalla irundhadu so idu ellame seethu vandu pathina ivanga ellathiyum organize panni ivlo periya oru brahmandamana web series ah kondu varradhukku vandu nijamave vandu krishna sir ku vandu oru பெரிய பாராட்டு நம்ம கண்டிப்பாக சொல்லணும். அதுக்கப்புறம் இது சீசன் த்ரீ வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க, இப்போ ஒன்றும் ஹிட்டு செகண்டும் ஹிட்டு தான், சீசன் த்ரீ கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த வெப்சீரீஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து ஒரு நல்ல மெசேஜாக இருக்கும், ஏன்னா இப்போ இருக்கிற நம்ம சொசைட்டியில் வந்து நம்ம என்ன தான் வந்து பெண்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணால் கூட பின்னாடி அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அது டெய்லி நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான வெப்சீரீஸ் வரும்போது அதை பார்க்குற பெண்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்து நம்ம எப்படி வெளியில் வரலாம், ஸோ நம்ம லைஃப் அடுத்து எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி சீரியஸ் வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்றது வந்து எல்லோரும் வரணும். இந்த ஜான்சி டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து என்னுடைய பாராட்டை நான் தெரிவிச்சுக்கிறேன். இது ஜான்சி த்ரீயும் வந்து கண்டிப்பாக சீக்கிரம் தொடங்குவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது, அதுவும் வந்து பெரிய சக்ஸஸ் ஆகுன்ற நம்பிக்கை இருக்குது. ரொம்ப நன்றி. போட்டுறாங்க.